لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எந்த நிலையிலும் அல்லாஹுவை நாங்கள் அஞ்சியவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் செய்த நிலையிலே எனது ஹொத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஹொத்துபாவின் தலைப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களதும் ஃபிரௌனின் வரலாறு தருகின்ற பல பாடங்களில் ஒரு சில பாடங்களை இன்றைய ஹொத்துபாவின் ஊடாக நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே பல நபிமார்களுடைய வரலாறுகளை அடுக்கி கொண்டு போகிறார். அதிலும் விசேஷமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அதிகமான இடங்களில் மிக நீளமாக அதிகமான விஷயங்களை உள்ளடக்கியதாக சொல்கிறார். அதிலும் ஃபிர்அவுனுடன் நடந்த விஷயங்களை தெல்ல தெளிவாக அல்லாஹு தஆலா படம் பிடித்து காட்டுகிறார். இந்த வரலாறு எதை பிரதிபலிக்கிறது என்று சொன்னால், இன்றைய உலக வளமையை பிரதிபலிக்கின்ற வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் ஒரு பலகீனமான சிறுபான்மை சமூகத்தை ஒடுக்கி அவர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை மானபங்கப்படுத்தி யார் தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஃபிரௌனுடைய ஆட்சி என்பது மிகப்பெரிய பாடம் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையிலே சுட்டிக்காட்டுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்ற காலம் அது. அந்த காலத்தில் ஃபிரௌன் எப்படியான நிலையில் இருக்கிறான் என்று சொன்னால், தனது ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பலகீனமாக இருந்த ஒரு சமூகம் பனு இஸ்ரவேல் அவர்களை கொடுமைப்படுத்துகிறான், அவர்களை துன்புறுத்துகிறான், அவர்களுடைய ஆண்களை கொலை செய்கிறான், பெண்களை மானபங்கப்படுத்துகிறான். அந்த காலத்தில் பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் அனைத்தையுமே கொன்று குவிக்கிறான். இப்படியான ஒரு காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்குகிறார்கள். ஃபிரௌனை போன்ற கொடியவர்களுடைய ஃபிரௌனை போன்று தனது ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் தெரியுமா? யாரை கஷ்டப்படுத்தினாலும் யாரை துன்புறுத்தினாலும் எனது ஆட்சி தங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஈன இரக்கம் இல்லாமல் செய்யப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் இந்த ஃபிரௌனும் காணப்பட்டான். எமது சமகாலத்திலே நாங்கள் பார்க்கலாம், எங்கள் நாங்கள் அறிய எமது நாடுகளில் எத்தனையோ சிறுமியர்கள் கற்பழித்து கொல்லப்பட்டார்கள், எத்தனையோ வீடுகள் தரமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, எத்தனையோ வியாபார ஸ்தலங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகளின் நோக்கம் என்ன? இவைகளை சொல்லி ஒரு சமூகத்தை ஒடுக்கி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்
என்ற ஃபிரவுனுடைய பாணியிலே அவர்களுடைய ஆட்சிகளை அவர்கள் உருவாக்கினார்கள். கடைசியில் என்ன நடந்தது, ஃபிரவுனுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதுதான் அவர்களுக்கும் நிகழப்போகிறது. அது சமீபத்தில் நிகழலாம், அல்லது அல்லாஹ் இன்னும் கால தாமதமாக்கி அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டலாம். இப்பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். மிகவும் பயங்கரமான சூழலில் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறந்த நேரத்திலே தாய்க்கு பயம் ஏற்படுகிறது. தனது குழந்தையை பற்றிய தகவல் ஃபிரவுனுக்கு சென்று விட்டால் அவன் எனது குழந்தையை கொன்று விடுவான் என்ற அச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வகி அறிவிக்கிறான், அவர்களுக்கு ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்கிறான். என்னது அது? கடலிலே பாதுகாப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் கடலிலே விட்டு விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இதற்கு பின்னால் மிக ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கின்றன. இங்க பாருங்க, ஃபிரவுன் தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் போட்ட பெருந்திட்டத்தில் ஒன்று என்னது, பனு இஸ்ரவேலர்களில் பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் அனைத்தையும் தேடி தேடி கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த பனு இஸ்ரவேலிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை கடலில் விடப்படுகிறது. அந்த குழந்தை கடலில் விடப்பட்டு என்ன ஆச்சரியம், அந்த குழந்தை எங்கே வளர்கிறது, அந்த குழந்தை எங்கே தவண்டு திரிகிறது என்பதை அல்லாஹு தஆலா திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். இதுதான் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும், எவ்வளவு பிரமாண்டமான இடத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய சூழ்ச்சிகளை போட்டாலும் அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது, அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான், நாங்கள் மூசாவுடைய அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு நாங்கள் செய்தி அறிவிக்கிறோம், வஹி அறிவிக்கிறோம். அன் அர்திஹி, நீங்கள் அவருக்கு பாலூற்றுங்கள். உங்களுக்கு பயம் ஏற்படும் என்று சொன்னால், அவரை நீங்கள் பாலூட்டி வளர்ப்பதற்கு உங்களுக்கு பயமாக இருக்கும் என்று சொன்னால், கடலிலே அவரை நீங்கள் விட்டு விடுங்கள். வலா தஹாஃபி வலா தஹசனி, நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னா ராதுஹு இலைக்கி வஜாயிலுஹு மினல் முர்சலீன், நாங்கள் அவரை உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து தருவோம், அவரை நாங்கள் ரசூலாக நாங்கள் ஆக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்பொழுது இந்த தாய் பரிபூரணமான நம்பிக்கை வைத்த தாய், அல்லாஹு மீது பரிபூரணமான நம்பிக்கையுடன் ஒரு பக்கம் ஃபிரவுனுடைய பயம், இன்னொரு பக்கம் அன்று பிறந்த பாலகனை கடலில் விட போறோமே என்ற கவலை, ஆனால் அல்லாஹின் மீது இருக்கின்ற அந்த நம்பிக்கையில் ஒரு அளவாவது குறையாத நிலையிலே அவர்கள் கடலில் விடுகிறார்கள். இப்பொழுது என்ன நடக்கிறது, கடல் அலை அடித்து கொண்டு போய் அந்த குழந்தையை ஃபிரவுனுடைய மாளிகைக்கு முன்னால் கொண்டு போய் சேர்க்கிறது. அதே ஃபிரவுன் என்ன செய்கிறான், இந்த குழந்தையைத்தான் கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டுக்கொண்டு அவன் வலம் வந்து கொண்டிருக்கிறான். அதே குழந்தை அந்த மாளிகைக்கு முன்னால் போய் நிற்கிறது. இப்பொழுது அந்த குழந்தை போய் நின்றவுடன் அந்த குழந்தையை கண்டெடுக்கிறான், அவன் கன்று பிடிக்கிறான், அவன் எடுக்கிறான். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த சூழ்ச்சியை முறியடித்து விட்டு அந்த குழந்தையுடைய அன்பை ஃபிரவுனுடைய மனைவியின் உள்ளத்திலே போடுகிறான். மனைவி என்ன சொல்கிறாள், அதை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்கிறான், லா தக்துலுஹு அஸா அன் யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா, இவரை நீங்கள் கொன்று விட வேண்டாம், அவரை நாங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கலாம் பிற்காலத்தில், அல்லது நாங்கள் அவரை எங்களுடைய குழந்தையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்
என்று அங்கே சொல்கிறார். அந்த அடிப்படையில் அவரை குழந்தையாக எடுத்து அவர்கள் வளர்க்கிறார்கள். எந்த ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று சொன்னானோ, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது எங்கே வாழ்கிறார்கள்? ஃபிரௌனுடைய மாளிகையில் வாழ்கிறார்கள். ஃபிரௌன் அவனுடைய உணவு தட்டிலிருந்து உணவு உண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். யார் என்ன திட்டம் போட்டாலும் அந்த திட்டங்கள் அனைத்தையும் முறியடித்து விட்டு அந்த திட்டத்துக்குள் ஒரு திட்டத்தை போற்று அல்லாஹ் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த வரலாறு எமக்கு சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறது. இப்போ பாருங்க, இந்த தாய் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து தனது மகனை கடலில் விட்டாலே அந்த தாய்க்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பரிசை பாருங்கள். இப்பொழுது இந்த குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும். பால் ஊட்டுவதற்காக வேண்டி அங்கே செவிலி தாய்கள் அழைக்கப்படுகிறார்கள். பால் ஊட்டுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடிப்பதற்கு மறுத்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரி, நான் ஒரு தாயை கூட்டி வருகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயை கூட்டி வருகிறார்கள். பின் அந்த குழந்தை பால் குடிக்கிறது. இதை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, ஃபரததினாஹு இலா உம்மிஹி, நாங்கள் அவரை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் அவருடைய தாயிடத்திலே நாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டோம். எதற்காக வேண்டி? கை தக்கர் ஐனுஹா வலா தஹ்சன வலி தஅலம அன்ன வஅதல்லாஹி ஹக், அவருடைய உள்ளம் நிம்மதி அடைவதற்காக வேண்டி, அவர் சஞ்சலப்படாமல் இருப்பதற்காக வேண்டி, அவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹ் ஒன்றை வாக்களித்து விட்டால் அந்த வாக்கு எப்பொழுதாவது நடந்தே தீரும் என்பதை அவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி, புரிந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் இவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த பகுதி எமக்கு எதை சொல்கிறது தெரியுமா? யாரெல்லாம் அல்லாஹுடன் நெருக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்களோ, காரணா காரியங்களை செய்து கொண்டு முழு நம்பிக்கைகளையும் வைத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹுடைய அருளை விட்டும் நம்பிக்கை இழக்க தேவையில்லை. நம்பிக்கை இழக்க தேவையில்லை. ஏன்? அல்லாஹ் வாக்களித்ததை நிறைவேற்றியே ஆகுவான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றின் மூலமாக எமக்கு பதிவு செய்கிறான். அதே போன்று சில நிகழ்வுகள் எமது நாடுகளில் முஸ்லீம்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளை பார்த்து நாங்கள் அல்லாஹுடைய உதவியை நினைத்து நாங்கள் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. உண்மையான மூமின் எவ்வாறு தெரியுமா இருப்பான்? எந்த நிகழ்வு நடந்தாலும், என்ன அசம்பாவிதங்கள் நடந்தாலும், அவைகள் நடக்குகின்ற நேரத்தில், நடந்ததற்கு பின் நடக்குகின்ற பொழுது அவனுடைய அல்லாஹ்வுடனான தொடர்பும் அதிகரிக்கும், நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடியவனாகவே அவன் இருப்பான் என்பதை இந்த வரலாறு எமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய மாளிகையிலிருந்து வளர்கிறார்கள். வளர்ந்து நபித்துவம் கிடைக்கிறது. ஃபிரௌனுக்கு தாவா செய்கிறார்கள். ஃபிரௌனுக்கு தாவா செய்கிறார்கள். அதில் நடக்கின்ற முக்கியமான விடயங்களை பாருங்கள். அல்லாஹு தஆலா இவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான், இவர்களுக்கு சொல்கிறான், இஸ்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தஹா, நீங்கள் ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், அவன் எல்லை மீறி விட்டான். அவனுக்கு என்ன செய்யுங்க? தாவா செய்யுங்கள், அவன் நல்வழி பெற வேண்டும், அவனுக்கு நீங்கள் இஸ்லாத்தை சொல்லுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை வருகிறது. அவன் எவ்வாறு எல்லை மீறி இருக்கிறான்? தன்னை கடவுள் என்று சொல்கிறான். இறை நிராகரிப்பு மட்டுமல்ல, அதிலும் இன்னொரு வரம்பு மீறி அவன் என்னை சொல்கிறான்? தான் தான் ரப்பு என்று சொல்கிறான். தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறான். இந்த அளவுக்கு எல்லை மீறியவனாக இருக்கிறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் தாவாவுக்காக வேண்டி போகிறார்கள். அவனை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் போக போகிறார்கள். போற நேரத்தில்
அவர்கள் எமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறார்கள். என்ன பாடம் தெரியுமா? இறை அழைப்பாளி அழைப்புக்காக வேண்டி செல்கின்ற பொழுது தான் எவ்வளவு பெரிய பாண்டித்தியம் பெற்றவராக இருந்தாலும், கல்வியில், அறிவில், பேச்சாற்றலில் எவ்வளவு பெரிய திறமை இருந்தாலும், அந்த திறமைகளெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு அழைப்பு பணிக்கு செல்கின்ற பொழுது முழு நம்பிக்கையையும் அல்லாஹின் மீது வைத்து, அல்லாஹுவை புகழ்ந்து துதித்து, அவனிடத்திலே பிரார்த்தித்து மன்றாடிவிட்டு செல்ல வேண்டும் என்ற செய்தியை எமக்கு உணர்த்துகிறார்கள். எவ்வாறு தெரியுமா? இந்த செய்தியை சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹிடத்திலே சில விஷயங்களை கேட்கிறார்கள். என்ன விஷயங்கள்? கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, எனக்கு யா அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தந்துவிடு. வயஸ்ஸிர் லி அம்ரி, எனது விடயத்தை நீ இலகுபடுத்தி தந்துவிடு. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, எனது நாவில் இருக்கின்ற முடிச்சியை நீ அவிழ்த்து விடு. யஃபகஹு கௌலி, எனது வார்த்தைகளை அவர்களுக்கு விளங்க வைத்து விடு. வஜ்அல்லி வஸீரன் மின் அஹ்லி, ஹாரூன் அஹி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எனக்கு உதவியாக நீ தந்துவிடு. உஷ்துது பிஹி அஸ்ரி, எனக்கு அவர் மூலமாக உதவி செய்துவிடு. வஅஷ்ரிக்ஹு ஃபி அம்ரி, எனது விடயத்திலே அவரை நீ கூற்று சேர்த்து விடு. கை நுசப்பிஹக கதீரா, உன்னை நாங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டியும், உன்னை நாங்கள் திக்ரு நினைவூட்டுவதற்காக வேண்டியும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது ஃபிர்அவுனிடத்திலே இந்த செய்தியை கேட்டதற்கு பின் ஃபிர்அவுனிடத்தில் பேய்த்து நீங்கள் எவ்வாறு அவனை அழைக்க வேண்டும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். இதில் மிகப்பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹு தாலா எமக்கு புகட்டுகிறார். என்ன பாடம் தெரியுமா? அல்லாஹு தாலா சொல்கிறான், இதுஹபா இலா ஃபிர்அவுன், ஃபிர்அவுனிடத்தில் நீங்கள் செல்லுங்கள். இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறிவிட்டான். என்ன வரம்பு மீறினான்? இறை நிராகரிப்பு மாத்திரமல்ல, தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலனாக இருக்கிறான். இவனிடத்துல போய் ஃபகூலா லஹு கௌலன் லையினா, நீங்க என்ன சொல்ல வேண்டும்? மெல்லினமாக நளினமான வார்த்தைகளை கொண்டு, அழகான வார்த்தைகளை கொண்டு அவனிடத்திலே நீங்கள் தாவா செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். அவன் இதன் மூலமாக அவன் படிப்பினை பெறலாம், உபதேசம் பெறலாம், அல்லாஹுவை பயப்படலாம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீங்க பாருங்க, கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அமர்த்தியானவராக இருக்கிறான், எவ்வளவு பெரிய அருள் மிக்கவனாக இருக்கிறான் என்பது இந்த வசனத்தினூடாக தெளிவாக விளங்குகிறது. அல்லாஹு தஆலா யாருடன் மெல்லினமாக பேச வேண்டும் என்று சொல்கிறான் பாருங்கள். இறை நிராகரிப்பாளன் மாத்திரமல்ல, தன்னை ரப்பென்று சொல்லிக்கொண்டு பெருமை அடித்து கொண்டு திரிகின்ற ஃபிர்அவுனிடத்தில் சென்று நீங்கள் நளினமாக மெல்லினமாக நீங்கள் பேச வேண்டும் என்று சொல்கின்ற ரப்பு, அந்த ரப்புக்கு ஒரு மனிதன் சுஜூது செய்துவிட்டு அந்த சுஜூதில் சுபஹான ரப்பியல் ஆலா, எனது ரப்பு உயர்ந்த ரப்பு, அவன் தூய்மையாகிவிட்டான் என்று சொல்கின்ற மனிதனுடன் எவ்வாறு நடந்து கொள்வான்? சுபஹானல்லாஹ், எவ்வளவு அன்பாக இருப்பான் என்பதை அவர்கள் எமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே நேரத்திலே தாவாவின் பொழுது நாங்கள் அழைப்பின் பொழுது மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? வார்த்தைகள், நளினமான வார்த்தைகளை பேசி அவர்களுக்கு தெளிவான ஆதாரங்களை காட்டி அவர்களை அழைக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருடன் கடினமாக நடந்து கொண்டு தேவைக்கு அதிகமாக சத்தங்களை எழுப்பி அவருடைய உள்ளங்களை காயப்படுத்தி நாங்கள் அவர்களை அழைக்கின்ற பொழுதும் இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் தூரவாகிக்கொண்டே இருப்பார்கள். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், நளினமாக பேச வேண்டும் என்ற ஒரு பகுதியை நாங்கள் இவ்வாறு விளங்கி கொள்ளக்கூடாது. மார்க்கத்தை விட்டு கொடுத்து மார்க்கத்தின் அடிப்படைகளை பாழாக்கி அவர்களுடைய அடிப்படைகளை செய்கின்ற நிலைக்கு நாங்கள் பேய்த்து விடக்கூடாது. இதையல்ல அல்லாஹு தஆலா சொல்கிறார்.
பேசுகின்ற வார்த்தையும் நடைமுறையும் மாத்திரம், எங்களுடைய அகலாக்கை காட்டவன் இது மாத்திரம்தான். அவர்கள் அவர்களுடைய இடத்தில் இருப்பார்கள், நாங்கள் எங்களுடைய அந்த அடிப்படைகளில் இருந்து கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறார். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல அற்புதங்களை ஃபிரௌனிடத்திலே காட்டுகிறார்கள், ஆனால் எதுவுமே கைகூடவில்லை, ஃபிரௌன் படிப்பினை பெறவில்லை. கடைசியாக ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறான். என்ன செய்கிறான் என்று சொன்னால், கடைசியாக இவன் கையாளக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏதாவது ஒன்று செய்து தோற்கடித்துவிட்டு அவர்களை அதை காரணம் காட்டி அவர்களை கொன்றுவிட வேண்டும், கதையை முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். இந்த அடிப்படையில் சூனியக்காரர்களை ஒன்று சேர்க்கிறான். ஃபதவல்லா ஃபிர்அவுனு ஃபஜமா கைதஹு ஸும்மாதா, அவன் சூழ்ச்சி செய்து கொண்டு இப்பொழுது வருகிறான். என்ன சூழ்ச்சி? சூனியக்காரர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த சூனியக்காரர்களை ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரும் மைதானத்தில் அனைத்து மக்களையும் அங்கே அழைக்க வேண்டும். அந்த மக்களுக்கு முன்னால் மூசாவை தோக்கடிக்கப்பட்டு விட்டார் என்ற காரணத்தை வைத்து அவர்களை கொண்டு முடித்து விட வேண்டும். இப்பொழுது இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுகிறது. மிகப்பெரும் மைதானத்தில் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அரசன் இருக்கிறான், அடியாட்கள் இருக்கிறார்கள், படை இருக்கிறது, ஊர் மக்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரும் கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் அங்கே இருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் இவர்கள் இருக்கிறார்கள். சூனியக்காரர்கள் வருகிறார்கள், அவர்கள் சில கயிறுகளை போடுகிறார்கள், மக்களுக்கு அது பாம்பை போன்று காட்சி அளிக்கிறது. இப்ப இந்த நிகழ்வை பார்த்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறான். இது மறுமை நாள் வரைக்கும் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் பதிய வேண்டிய ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன செய்தி தெரியுமா? லா தஹஃப் இன்னக அந்த லாலா என்று சொல்கிறான். மூசாவே பயப்பட வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர், நீங்கள் தான் கண்ணியமானவர், நீங்கள் இருப்பது ஹக்கில், நீங்கள் இருப்பது உண்மையான அகீதாவில் இருக்கிறீர்கள், எதற்கும் பயப்பட வேண்டாம், இந்த கூட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், இந்த படையை பார்த்து பயப்பட வேண்டாம், இந்த ஆயுதங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், எதற்குமே அஞ்சுவதற்கு அவசியமே கிடையாது என்று அல்லாஹு தஆலா அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது அந்த நிகழ்வு நடக்கிறது, கயிறுகள் போடப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், உங்களுடைய கையில் இருக்கின்ற தடியை மூசாவை எடுத்து போடுங்கள், அது மிகப்பெரும் பாம்பாக மாறிவிடுகிறது. ஃபிரௌன் என்ன நினைத்தான்? மூசா தோர்த்து விடுவார், அதை காரணம் காட்டி நாங்கள் கொன்று விடலாம், இஸ்லாத்தை அழித்து விடலாம். முடியாது, இஸ்லாத்தை மனிதர்களை அழிப்பதன் மூலமாகவோ சூழ்ச்சி செய்வதன் மூலமாகவோ இஸ்லாத்தை ஒரு பொழுதும் யாராலும் அழித்து விட முடியாது, என்ன திட்டம் தீட்டினாலும் சரி. இப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? ஃபிரௌன் ஒரு விஷயத்தை நாடுகிறான், அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை நாடுகிறான். இந்த அற்புதத்தை கண்டவுடன் என்ன நடக்கிறது? எந்த சூனியக்காரர்களை கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று ஃபிரௌன் நாடினானோ அவர்கள் அனைவருமே ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், ஆலத்தார்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சுஜூதில் விழுந்து விட்டார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய அற்புதம், இதுதான் அல்லாஹ்வுடைய அற்புதம். ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் சுஜூதில் விழுந்து விடுகிறார்கள். ஈமான் அந்த கணமே உள்ளத்தில் உறுதியாகிறது, ஒளிமயமாகிறது. அவர்கள் இப்பொழுது எந்த நிலைக்கு வந்தார்கள் தெரியுமா? ஃபிரௌன் சொல்கிறான், இதை அல்லாஹு தஆலா திருமறையிலே பதிவு செய்கிறான், கால ஆமந்தும் லஹு கப்ல அன் ஆதன லகும், உங்களுக்கு நான் சொல்வதற்கு முன் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? இன்னஹு லகபீருக்கும் உள்ளதி அல்லமக்கும் சிஹர், உங்களுக்கு சூனியத்தை கற்றுத்தந்த பெரியவர் இவர்தானோ என்று அவன் சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு மார்கை மார்கால் நான் வாங்கி விடுவேன்,
ஈத்தங்குத்தியிலே உங்களை நான் சிலுவையாக நான் உங்களை அறைந்து விடுவேன் என்று அவன் சொல்லுகிறான். சொன்ன நேரத்தில் அவருடைய ஈமான் பேசுகிறது. அந்த கணம் கொண்ட ஈமான் பேசுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? முன்னால் கொலை அச்சுறுத்தல் கொல்ல போகிறான் என்ற செய்தி உறுதியாகிவிட்டது. ஆனால் ஈமான் பேசுகிறது, காலு அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு முன்னால் தெல்ல தெளிவான அத்தாட்சி இருக்கிறது, அந்த அத்தாட்சியை விட்டுவிட்டு உன்னை நாங்கள் தேர்ந்தெடுப்போமா? எங்களை படைத்த ரப்பை விட்டுவிட்டு உன்னை நாங்கள் தேர்ந்தெடுப்போமா? என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்ய போகிறாயோ அதை செய் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, நீ செய்வதெல்லாம், நீ எதை செய்தாலும் இந்த உலகத்தில் தான் உன்னால் செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா ஆமன்னா பிரப்பினா, நாங்கள் எங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டு விட்டோம். எதற்காக வேண்டி தெரியுமா? லியஃபிரலனா ஹதாயான, எங்களுடைய தவறுகளை அந்த ரப்பு மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எங்களை வலுக்கட்டாயப்படுத்தி சூனியத்தில் எங்களை ஆழ்த்தினாயே, அவைகளையெல்லாம் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அந்த ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம். வல்லாஹு கைருன் அவுக்கு, அல்லாஹ் மிகச் சிறந்தவன், அவன் நிலையானவன் என்பதை அவர்கள் அந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். இந்த கணம் ஈமான் கொள்கிறார்கள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை பாருங்கள், ஈமானில் உறுதியாகிறார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய திட்டம். யாருதான் என்ன வகுத்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு திட்டம் இருக்கிறதே, அந்த திட்டத்தை யாராலும் அழித்து விடவும் முடியாது, யாராலும் தோல்வி அடிக்கவும் முடியாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் இப்பொழுது இந்த நிகழ்வு நடக்கிறது. நடந்து முடிந்ததற்கு பின் கொடுங்கோலன் ஃபிரௌனுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது. அல்லாஹு தஆலா ஒரு காலம் வரை, ஒரு நிலை வரை விட்டு விடுவான். இன்றைக்கு திருந்து விடுவார்கள், நாளைக்கு திருந்து விடுவார்கள், அல்லது ஒரு கட்டத்தும் வரைக்கும் அவருடைய பாவங்கள் வரட்டும் என்ற அளவுக்கு விட்டு விடுவார்கள். நாங்கள் பார்த்துட்டு இவர்களுக்கு அழிவு வராதா? அழிவை சிறிதாக கொடுத்தால் போதாது என்பது அல்லாஹுக்கு தெரியும். இவன் செய்த அட்டூழியங்கள், இவன் செய்த அநியாயங்கள், அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இன்னும் அதிகரிக்க வேண்டும். அப்படி என்றால் அதுக்கு தகுதியானவனாக இவன் மாற வேண்டும். அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான், ஆனால் விடமாட்டான், பிடித்து விடுவான். இப்பொழுது ஃபிரௌன் அவனுடைய பெருமை உயர்ந்து கொண்டே போகிறது. இப்பொழுது முஹர்ரம் மாதம் 10வது நாள் நடக்கின்ற நிகழ்வை பாருங்கள். நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்பினோம், நீங்கள் இரவு நேரத்திலே கடல் மூலமாக ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் மூழ்கடிக்கப்படுவீர்கள் என்றும் பயப்பட வேண்டாம், ஃபிரௌன் உங்களை பிடித்து விடுவான் என்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் அந்த பாதையை உருவாக்கி கொண்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறார். இப்பொழுது கடலிலிருந்து ஒரு பாதையை உருவாக்கப்படுகிறது. அந்த பாதையின் ஊடாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். ஃபிரௌனும் அதை தொடர்ந்து செல்கிறான். நடுவில் வைத்து ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். இப்பொழுது தான் அழிய போகிறோம் என்ற ஒரு நிலை வந்ததற்கு பின், உயிர் போகப் போகிறது, தொண்டைக்குழியை அடைந்த நிலையில் இருக்கிறது என்று வருகின்ற பொழுது, ஆமந்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ரவீல் வ அன மினல் முஸ்லிமீன் என்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் ஈமான் கொண்டு விட்டேன். பனு இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டார்களோ நான் அவர்களை, அந்த ரப்பை நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்ன நேரத்தில் ஆள் ஆன அல்லாஹ் கேட்கிறான், இப்பொழுதா இந்த பாடம் வர வேண்டும்? வக்கது அசை தகபுலு வகுந்தமினல் முஸ்ஸிதீன், இதற்கு முன்னால் நீ செய்த பாவங்கள், இதற்கு முன்னால் நீ எவ்வளவு பெரிய நாசகார செயல்களை செய்திருக்கிறாய் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா,
இன்று நாங்கள் உன்னுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, பின்னால் வரக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய அத்தாட்சியாக குர்ஆன் இவனுடைய வரலாறை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அனைத்து ஆட்சியாளர்களும் இதை படிக்க வேண்டும், தெளிவு பெற வேண்டும். இதில் மிகப்பெரிய தெளிவு இருக்கிறது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் எதை கேட்டோமோ அதன்படி வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் எமக்கு அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஆவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.